ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம பேசிக்காக இன்ட்ரடக்ஷன் ஃபோட்டோஷாப் இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் சில மெனு பார்ஸ் அப்புறம் டூல் பார்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த இதில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபைல், இந்த ஃபைலில் வந்து எடுத்துக்கிறேன், ஃபைலில் நியூ ஃபைல் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க மேலே. டெம்ப்ளேட்ஸ், இப்போ வந்து ஃபோட்டோ அப்படின்னா ஃபோட்டோ எடிட்டிங்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ்லாம் இதாக இருக்கும். பிரிண்ட்னா பிரிண்டிங் சம்மந்தமான டைமென்ஷன்லாம் இருக்கும். ஆர்ட்டுக்கு சம்மந்தமானது, வெப்சைட்டுக்கு சம்மந்தமானது, அப்புறம் மொபைலுக்கு சம்மந்தமானது, மொபைல் ஆப்புக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இதில் இருக்குது. இப்போ நான் போயிட்டு பிரிண்ட்ன்றதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் பாருங்கள், ஏ ஃபோர்ன்னு இருக்கா, அந்த ஏ ஃபோர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இதில் ஓரியன்டேஷன் கேட்குறது பாருங்கள், வெர்டிக்கலாக வேணுமா இல்லை ஹரிசாண்டலாக வேணுமான்ட்டு. நான் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரெசல்யூஷன் வந்து எப்பயுமே வந்து பிரிண்ட்டுக்கு வந்து ஓரளவு கூட தான் வைக்கணும். 300 மேலே தான் வைக்கணும். இப்போ வந்து நான் 300 கொடுத்துருக்கேன். ஆர்ஜிபி கலரு பிரிண்டிங் டெம்ப்ளேட் வந்து ஆர்ஜிபியில் வராது, சிஎம்ஐகேல தான் வைக்க முடியும். சிஎம்ஐகே இப்போ கிரியேட் நியூ. இப்போ வந்து இது ஏன் ஒயிட் கலரில் வந்தது தெரியுமா? இந்த ரெண்டு பாருங்களேன், பிளாக் அண்ட் ஒயிட்டு லெஃப்ட் சைடில் டூல் பாரில். அது என்னென்னா, ஒன்று வந்து பேக்ரவுண்ட் கலரு, இன்னொன்று வந்து ஃபோர்கிரவுண்ட் கலரு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அந்த கலர் தான் இதில் வந்து வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ண ஒரு இக்கீரை வந்துக்கிறோம். நியூவில் போயிட்டு அதே A4 ப்ரிண்டில் A4 இப்போ இதில் ஒயிட் இருக்குது பாருங்களேன், அதனால தான் வந்து உங்களுக்கு ஒயிட்டு மாற மாட்டேங்குது. இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக தெரியணும்னா இதில் போயிட்டு எப்பயுமே டிஃபால்ட்டாக வந்து இது தான் இருக்கும், ஒயிட்டு தான் இருக்கும். இப்போ A4 ஒயிட்டு, இதில் போயிட்டு நீங்கள் பிளாக்கு எல்லாமே மாற்றிக்கலாம். பிளாக்கில் பேக்ரவுண்ட் கலர்னா இதில் போயிட்டு உள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஓகே. இப்போ அந்த கலரில் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதை வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நியூவில் போய்ட்டு இதில் எல்லா பேனல்ஸையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா, இது வந்து வித்து இதை பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது என்னென்னா, ஒரு நம்ம ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம்னா அதுக்கு என்ன சைஸ் வைக்கிறது, ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணுறோம்னா அதுக்கு என்ன சைஸ் வைக்கிறது, ஒரு ஃப்ளெக்ஸ் போர்ட் பண்ணுறோம்னா அதுக்கு எவ்வளோ சைஸ் வைக்கிறது அப்படின்றது தான். இப்போ நான் மில்லிமீட்டர்ஸில் இருக்குது, நான் பிக்சல்ஸில் மாற்றிக்கிறேன். பிக்சல்ஸில் மாற்றிட்டு இது வந்து 1920x1080 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கலர் ஒயிட்டு. இது வந்து ஒரு வெப்புக்காண்டி வெப்சைட்டோட லேஅவுட் சைஸு, இல்லைன்னா வீடியோ ரெக்கார்டிங் லேஅவுட் சைஸ், இந்த இதுதான். இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ விசிட்டிங் கார்டுக்குன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது. அது என்னென்னா, இன்ச்சஸில் போயிட்டு 0.75x2.25, இது வந்து விசிட்டிங் கார்டு சைஸ்.
இது வந்து விசிட்டிங் கார்ட் சைஸ். சரி, இப்போதைக்கு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டாக்குமெண்ட்டில் பற்றி தெரியுமா? வேறு எதுவும் இல்லை, எல்லாமே சொல்லியாச்சு. நீங்கள் இந்த 8-bit மட்டும் மாற்ற வேணாம், சரிங்களா? எல்லாத்துலேயும் வேறு இன்ச்சஸ் பிக்சல்ஸ் இதெல்லாம் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டது உங்களுக்கு இப்போ ஒரு நோட் புக் பண்ண போகிறீங்கன்னா ஸ்கேலில் அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு சென்டிமீட்டர்ஸில் அளந்தீங்கன்னா சென்டிமீட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மில்லிமீட்டரில் அளந்தீங்கன்னா மில்லிமீட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்ச்சஸில் வந்து ஃப்ளெக்ஸெல்லாம் வந்து இன்ச்சஸில் தான் அளப்பாங்க, அதனால் இன்ச்சஸில் அளந்தாங்கன்னா இன்ச்சஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து வித்து ஹைட்டு, வித் எவ்வளோ வேணும் ஹைட் எவ்வளோ வேணும்னு, அவ்வளோதான். இதில் 300 வச்சுருக்கேன் நான். கலர் வந்து 6GB இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது 6GB ஒர்க் பண்ணலாம், அப்புறம் சிஎம்ஐக்கில் மாற்றலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது அதாவது நீங்கள் சிஎம்ஐக்கில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் உங்கள் சிஸ்டம். அதுக்காண்டி ஒரு டிப்பு, இந்த 8-bit நீங்கள் தொடவே வேணாம். பேக்ரவுண்டில் கலர் பேக்ரவுண்டாக கலர் பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஃபோட்டோ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. இதில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணணும்னா இப்படி தான் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணணும். இப்போ இல்லை ஓப்பனில் போயிட்டு ஒரு பிடிச்ச மாதிரி இந்த ஃபோட்டோ வேணும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவுக்கு போவோம். இப்போ நான் எல்லாமே ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த இது இப்போ பண்ண வரைக்கும் திருப்பி ரீகண்டினியூ பண்ணுவோம் நம்ம. சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.